சேலத்தில் சிலிண்டர் வெடித்து அடுத்தடுத்து நான்கு வீடுகள் தரைமட்டமான நிலையில் நவீன கேமராவை பயன்படுத்தி தற்போது இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், அங்குள்ள நிலவரம் என்ன? எத்தனை பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர்? விவரங்களை சொல்லலாம். அதாவது இன்று காலை 6:30 மணியளவில் சேலம் மாநகரில் உள்ள 57வது கோட்டம் கருங்கல்பட்டியில் உள்ள அந்த பாண்டுரங்கன் கோவில் தெருவில் நான்கு வீடுகள் சிலிண்டர் வெடித்ததின் காரணமாக தரைமட்டமாகின. அந்த தரைமட்டமாகிய அந்த நான்கு வீடுகளில் 17 பேர் சிக்கினர். அந்த 17 பேரில் 14 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ராஜலட்சுமி என்ற மூதாட்டி மட்டும் உயிரிழந்திருக்கிறார். மீதமுள்ள 13 பேர் மீட்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இடிபாடுக்குள் 3 பேர் சிக்கியிருக்கிறார்கள். அதாவது பத்மநாபன் சேலம் செவ்வாய்பேட்டையில் உள்ள அந்த தீயணைப்பு நிலையத்தில் பணியாற்றி வரக்கூடிய பத்மநாபன் இங்கு குடியிருந்து வருகிறார். அவர் மற்றும் அவருடைய மனைவி தேவி ஆகிய இருவரும் இந்த இடிபாடுகள் சிக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கார்த்திக் என்ற 18 வயது இளைஞர் ஒருவரும் இதில் சிக்கியிருக்கிறார்கள். அந்த 3 பேரையும் இன்று காலையில் இருந்து அவர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 6 மணி நேரம் ஆகிறது இந்த மீட்பு பணி துவங்கி. 6 மணி நேரமாக அந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தார்ஸ் வீடு என்பதன் காரணமாக இது கம்பிகளால் கட்டப்பட்ட தார்ஸ் வீடு என்பதால் அதை அகற்றுவதற்காக நெடுநேரம் ஆகிறது. அதனால் நவீன கருவிகளை கொண்டு வந்து அந்த கம்பிகளை வெட்டி எடுத்து அந்த சுவரை அகற்றும் பணியானது தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த இடிபாடுக்குள் சிக்கிய பத்மநாபன் மற்றும் அவருடைய மனைவி தேவி மற்றும் கார்த்திக் ஆகிய மூவரையும் மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 6 மணி நேரமாக மாவட்ட ஆட்சியர் கார்மேகம், அதேபோல சேலம் மாநகராட்சி ஆணையர் கிறிஸ்துராஜ், சேலம் மாநகர காவல் ஆணையர் நஜ்மல் கோரா, அதேபோல சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் இதே இடத்தில் முகாமிட்டு தொடர்ந்து அவர்கள் அந்த மீட்பு பணியை துரிதப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அதாவது இந்த 3 பேரும் எந்த இடத்தில் இடிபாடுக்குள் சிக்கி இருக்கிறார்கள் என தெரியாத நிலையில் தான் தற்போது நவீன கேமரா, அதாவது இந்த தெர்மல் இமேஜ் கேமரா, ரத்த ஓட்டத்தை வைத்து உயிருடன் யார் இருக்கிறார்கள் அல்லது உள்ளே யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறியக்கூடிய அந்த தெர்மல் இமேஜ் கேமரா மூலமாக இடிபாடுகள் சிக்கியவர்களை கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது தேவி என்ற அந்த பெண்மணி இடிபாடுக்குள் சிக்கி இருப்பது தெரிய வந்து அவரை மீட்கும் பணியில் தான் தற்போது துரிதமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் தான் இந்த மீட்பு பணியானது 6 மணி நேரமாக சென்று கொண்டிருக்கிறது. இதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து தீயணைப்புத்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூரில் இருந்து புதிய நவீன கருவிகள் வரவழைக்கப்பட்டு அதன் மூலமாகவும் இந்த இடிபாடுகளை அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு துரிதமாக செயல்பட்டு இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிறவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலையிலிருந்தே இந்த மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் பூஜாஸ்ரீ என்ற 7 வயது 10 வயது சிறுமி ஒருவர் மாட்டியிருந்தார். அவரை வந்து சுமார் 4 மணி நேரம் போராடி அவரை மீட்டனர். இந்த நிலையில் தான் மீதமுள்ள 4 பேரையும் மீட்பதற்கான நடவடிக்கை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மீட்பு பணி குறித்து நாம் இங்கிருக்கும் கோட்ட அலுவலரிடம் கேட்போம். சார், இப்போ இந்த மீட்பு பணி துரிதமாக நடந்துட்டு இருக்கு, இப்போ உள்ள இருக்கவங்களை மீட்கிறதுக்கு என்ன நவீன யுக்தி ஏதாவது கையாளப்பட்டதா? இல்லை சார், இடிபாடுகள் எடுத்துட்டு தான் நாங்கள் எடுக்க போகிறோம். நவீன யுக்தி இல்லை சார். இடி அந்த மம்முட்டி கடப்பாரா அது போன்ற பொருளை யூஸ் பண்ணி அந்த தேவின்ற பாடி இப்போ தெருது. அவங்கள இப்போ வந்து நம்ம இடிபாடுகள் எடுத்துட்டு நாங்கள் எடுக்க போகிறோம். சார், இப்போ இந்த நவீன கேமரா தெர்மல் இமேஜ் கேமரா மூலம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னது, அது மாதிரி ஏதாவது பயன்படுத்தியிருக்கா சார்? இதில் பயன்படுத்தலை சார், நாங்கள் இதில் வந்து பயன்படுத்தலை. ஏன்னா நமக்கு பாடி நல்லாவே தெரியுது. அது தெரியாத பாடி இருந்தால் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இது கண்ணுக்கு தெரியிற பாடி. அது 3 பாடி உள்ளே இருக்கிறது தெரியுதுங்களா? இல்லை சார், தெரிப்பதுக்கு 2 தான் சார் தெரியுது. இன்னொரு இதை இப்போ இதை இது முடிச்ச பின்னாடி தான் ஒரு தம்பி ஒருத்தர் கார்த்திக்னு ஒரு தம்பி இருக்கிறதா சொல்கிறாங்க, அது தேடணும். சார், இப்போ என்ன மாதிரியான மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? அவசரகால மீட்பு உறுதி உபகரணங்களை பயன்படுத்தி வந்து ஸ்ப்ரெட்டர் கட்டர் ஹைட்ராலிக் ஜாக் இதெல்லாம் போட்டு அவை விரித்து கட் பண்ணி காங்கிரீட் அப்புறப்படுத்தி ஜேசிபி கிரேன் இதெல்லாம் பயன்பாட்டோடு தான் நாங்கள் வந்து இதெல்லாம் அப்புறப்படுத்தி உள்ளே இருக்கிறவங்கள ட்ரில் பண்ணி தேவையான இடங்களில் உள்ளே புகுந்து மீட்டுருக்கோம் சார். இது வரைக்கும் மீட்டிருக்கோம். 4 பேர் மீட்டிருக்கோம். இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க சார். 3 பேர் நிலைமை இன்னும் தெரியல. எல்லாம் வந்து இடிபாடு ரொம்ப இடிஞ்சு விழுந்திருக்குது. அந்த தேவின்றவங்க வந்து உயிரோடு இருக்கிறாரா என்பது சந்தேகமாக உள்ளது. அவர்கள் மீட்கும் பணி இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. எவ்வளோ நேரம் அந்த மீட்பு பணியானது போகும் சார்? 7 மணியிலிருந்து காலையில் 7 மணியிலிருந்து நடக்குதுங்க சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.